ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி திருமலையில பவித்ரோற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷத்துக்கு 4 நாள் ஒரு விழா நடக்கும். இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதம் 17, 18, 19, 20 இந்த 4 நாளும் இந்த விழா நடக்குது. அதனால தான் இந்த மாதம் 300 ரூபா டிக்கெட்டு கூட இந்த 4 நாளைக்கு லேட்டாக டிக்கெட் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓப்பன் பண்ண உடனே புக் ஆகிடுச்சு டிக்கெட் எல்லாமே. தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி, துவாதசி, திரியோதசி இந்த 3 நாளையும் நடக்கக்கூடிய ஒரு விழா தான் இந்த பவித்ரோற்சவம். அது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த 3 நாளில் சுவாமியை தரிசனம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஸோ 300 ரூபா டிக்கெட் கிடச்சி இந்த 3 நாளில் போனீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். போக முடியாதவங்க, ஈவன் எனக்கும் கிடைக்கல, நெக்ஸ்ட் இயர் நம்ம ட்ரை பண்ணலாம். பவித்ரோற்சவம் அப்படின்னா பவித்ர உற்சவம், அதாவது புனித விழா அப்படிங்கிறது அதோட அர்த்தம். இதை ஏன் செய்கிறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம ரிலேட்டிவ்ஸில் யாருக்காச்சும் குழந்தை பிறந்திருக்கோம், ஆனால் நம்ம திருப்பதிக்கு போயிருப்போம். நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் டிஸ்டன்ட் ரிலேட்டிவோ யாராச்சும் இறந்துருப்பாங்க, ஆனால் நம்ம திருப்பதி போயிருப்போம். இந்த மாதிரி ஆக்சுவலாக போகக்கூடாது. அடுத்து மூலவர் பெருமாளுக்கு வருஷம் ஃபுல்லாக செய்யக்கூடிய அந்த பூஜைகளில் சில விஷயங்களை ஐயர் தவற விட்டுருக்கலாம், மறந்துருக்கலாம். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் செய்யக்கூடிய தவறுகள்னால அந்த கோயிலோட புனிதம் கெட்டு போயிருக்கலாம். இந்த பூஜைகள்லாம் இந்த 3 நாளில் செய்யக்கூடிய பூஜைகள்னால நாங்கள் செய்கிற இந்த பாவங்களையெல்லாம் மன்னிச்சு எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலையும் நம்மளையும் புனிதப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய விழா தான் இந்த பவித்ர உற்சவம், புனித விழா அப்படிங்கிறத அர்த்தம். அது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நாளையிலேருந்து 3 நாள் உற்சவம் நடக்கும். உற்சவத்துக்கு முதல் நாள் ஒரு விழா செய்வாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த 3 நாள் விழா நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு செய்கிறது. பிரம்மோற்சவத்துலேயும் இதை செய்வாங்க. அங்கூர் ஆர்ப்பணம் அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர். அது இன்னைக்கு செய்கிறாங்க ஆகஸ்ட் 17ஆம் தேதி. என்ன செய்வாங்கன்னா, இந்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுற விதமாக 9 மண் சட்டியில் நவதானியங்களை விதைப்பாங்க. இது எங்கே நடக்கும்னா, கோயில் உள்ள கல்யாண மண்டபத்தில் நடக்கும். அதுக்கப்புறம் பெருமாள் தாயாருக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் முடிஞ்சு பெருமாள் தாயார் பட்டு அங்கவஸ்திரத்தில் வைர நகைகள்லாம் அணிஞ்சு ஊர்வலம் வருவார். அந்த மாட வீதியில் ரொம்ப அழகாக இருக்குமா, பிரம்மாண்டமாக இருக்குமா அந்த நகைகள்லாம் பார்க்குறது. அந்த பெருமாள் பார்க்குறதுக்கு நான் நேரில் பார்த்ததில்லை இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இயர் நம்ம ட்ரை பண்ணுவோம் போகிறதுக்கு. இது ஃபஸ்ட்டு டே நடக்கக்கூடிய விழா. அடுத்து நாளையிலேருந்து இந்த உற்சவம் ஸ்டார்ட் ஆகும் 3 நாளைக்கு. ஃபஸ்ட்டு டே காலையில் என்ன செய்வாங்கன்னா, ஹோமம் வளர்ப்பாங்க. ஒரு பிரதான கும்பத்தில் ஃபஸ்ட்டு ஒன்று பிரதான கும்பம் வச்சு ஒரு 16 கும்பங்கள் பக்கத்தில் வச்சு வேதம் படிப்பாங்க. இது ஏன் அப்படின்னா, நம்ம அந்த வாய்ஸ் வைப்ரேஷன்ஸில் நம்ம படிக்கிற அந்த வேதத்தோட வாய்ஸ் வைப்ரேஷன்ஸில் பெருமாளை அந்த கும்பத்தில் அழைக்கிறது தான் அதோட அர்த்தம். 3 நாள் இந்த வேதம் படிப்பாங்க. 3ஆவது நாள் நிறைவு செய்வாங்க. இது முடிஞ்சோன்னே பெருமாள் தாயாருக்கும் திருமஞ்சனம் நடக்கும், அபிஷேகம், அதுக்கப்புறம் ஊர்வலம் வருவாங்க. இந்த முதல் நாளில் புனித கயிறு பவித்ரலு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதை சுவாமிக்கு வச்சு பூஜை செய்வாங்க. அடுத்த நாள் இதை சுவாமிக்கு அணிவிப்பாங்க. செகண்ட் டே என்ன செய்வாங்கன்னா, காலையில் மறுபடியும் ஹோமம் பூஜைலாம் பண்ணி திருமஞ்சனம் முடிஞ்சோன்னே இந்த புனித கயிறை சுவாமிக்கு சாத்துவாங்க. அதாவது இந்த கயிறு என்ன அப்படின்னா ஸ்பெஷல், இது வந்து ஒரு பியூர் சில்க் த்ரெட்டு. இது விளைவிக்கிற அந்த இடம் பேர் நாராயணகிரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டன் இந்த பருத்தி விதைக்காகவே ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய இடம், தோட்டம். அது கூட துளசி செடியும் சேர்த்து வளர்ப்பாங்க புனிதத்துக்காக. ஸோ அங்கேருந்து வரவழைக்கப்பட்டு இந்த கயிறு பார்த்தீங்கன்னா 5 கலரில் மட்டும்தான் இருக்கும். பிளாக், ப்ளூ, ரெட், எல்லோ, அப்புறம் க்ரீன், 5 கலரில் மட்டும்தான் இருக்கும். அந்த பருத்தி விதையிலேருந்து அந்த தோட்டத்தில் மட்டும் விளையக்கூடிய அந்த பருத்தி விதையை எடுத்து அந்த பருத்திலேருந்து பின்னப்பட்ட கயிறு தான் இந்த புனித கயிறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதல் நாள் வச்சு பூஜை பண்ணிட்டு மறுநாள் பெருமாள் தாயாரோட தலை, கயிறு, கைக்கெல்லாம் கட்டி விடுவாங்க. கோயிலை சுற்றிலும் இருக்கிற மற்ற சாமிங்களுக்கும் இந்த கயிறை சாத்துவாங்க. ஸோ அதுதான் செகண்ட் டே நடக்கிற ஃபங்க்ஷன். அதுக்கப்புறம் பெருமாள் ஊர்வலம் வருவார். தேர்ட் டே பூர்ணஹுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோமம் வளர்ப்பாங்க. அந்த ஹோமத்தில் தேங்காய், 5 முலோகம், அப்புறம் பட்டு வஸ்திரம் அதெல்லாம் போட்டு ஹோமம் பண்ணி இந்த வேதங்களையும் முடித்து நிறைவுபடுத்துறது தான் இந்த 3 நாள் நடக்கக்கூடிய பவித்ரோற்சவம். பிரம்மோற்சவம் பற்றி கூட இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் போக முடியாதவங்க நெக்ஸ்ட் இயர் நம்ம போவோம். இந்த வருஷம் போகிறவங்க ரொம்ப லக்கி. நீங்கள் இந்த 3 நாள் சுவாமியை பார்த்துருந்தீங்கன்னா எங்கள் வீடியோவில் இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மேலும் திருப்பதி பற்றி இது போன்ற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ.